ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தது என தெரிவித்து பெண் ஒருவர் கைது. புத்தளத்தில் பரபரப்பு, புதையல் எடுக்க சிறுமி கொல்லப்பட்டாரா? மதங்களை கடந்து மனிதம் வென்ற வற்றாப்பளை அம்மன் முஸ்லிம் ஐயாவின் நெகிழ்ச்சி செயல். பாயாசத்தால் போர்க்களமாகிய திருமண நிகழ்வு. தாய் வெளிநாட்டில் மகளுக்கு நேர்ந்த கொடூரம், தந்தைக்கு 110 வருட கடூழிய சிறை தண்டனை. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மக்கள் சந்திப்பு இடம்பெற்ற இடத்தை ஆண்மித்து சாதாரண தர பரீட்சை மத்திய நிலையம் அமைந்திருந்த நிலையில் மக்கள் சந்திப்பை நடாத்த வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்திய நிலையில் வாக்குவாதம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் மக்கள் சந்திப்பை அனுமதியற்ற நிலையில் பரீட்சை நிலையத்திற்கு அருகாமையில் ஏற்பாடு செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு மகளிர் அணி தலைவி சற்குணதேவி ஜெகதீஸ்வரன் நேற்று கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வர் 7 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்டத்தரணி கந்தசாமி மகிந்தன் கருத்து தெரிவிக்கையில், குறித்த கூட்டத்தை அந்த பெண்மணி ஒழுங்கு செய்யவில்லை என்றும், ஏனைய பல விடயங்களை நான் இன்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். போலீசாரால் கூறப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுக்களை மறுத்துரைத்த போதிலும் போலீசார் பிழையாக நீதிமன்றத்தை வழிநடாத்தி அந்த பெண்மணியை எதிர்வர் 7 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புத்தளம் மதுரங்குளிய பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் புதையலொன்றை மீட்பதற்காக சிறுமியொருவர் நரபலி கொடுக்கப்பட்டதாக எழுந்த சந்தேகம் காரணமாக அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து பிரதேசவாசிகள் குறித்த காணியை ஆய்வு செய்தபோது காணியில் வெட்டப்பட்ட குழியில் பெண் குழந்தையுடையது என கருதக்கூடிய சில ஆடைகள் காணப்பட்டுள்ளன. புத்தளம் மதுரங்குழி கிண்ணவத்தை பிரதேசத்திலுள்ள தனியார் காணியொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் இன்று காலை மதுரங்குளிய போலீசார் அந்த இடத்தில் இருந்த ஒருவரையும் கைது செய்துள்ளனர். சம்பவத்துடன் அண்மைய நாட்களில் இந்த காணிக்கு அருகில் காணப்பட்ட வயோதிப பெண்ணொருவரும் சிறுமியொருவரும் காணாமல் போயுள்ளதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். புதையல் தோண்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் குளியில் நிரம்பியிருந்த தண்ணீரை அகற்றி சிறுமி குறித்த தகவல்களை தேடுவதற்கு பிரதேசவாசிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொங்கல் விழாவில் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் விழாவில் பரவச காவடி சுமந்து வந்த ஒருவருக்கு முஸ்லிம் சகோதர இனத்தைச் சேர்ந்த பெரியவர் ஒருவர் பரவச காவடி சுமந்தவருக்கு நீரூற்றி அவரது வழிபாட்டுக்கு மதிப்பளித்துள்ளமை பலரையும் நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. இலங்கையில் இன்று இனவாதம் என்ற விடயம் பலர் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ள காலகட்டத்தில் இந்துக்களின் வழிபாட்டில் சக இன மத மக்கள் பங்கேற்பதும் இவ்வாறான நெகிழ்ச்சியான விடயங்களை செய்வதும் இன மத மொழிக்கு அப்பால் மனிதம் ஒன்றும் மரணிக்கவில்லை என்பதை நிரூபித்துள்ளது. சீர்காழியில் திருமண நிச்சயதார்த்த விழாவின் போது பாயாசம் சரியில்லை என கூறியதால் 2 திருமண வீட்டாரும் ஒருவரையொருவர் மூர்க்கமாக தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று மாலை திருமண நிச்சயதார்த்த நிகழ்வு நடைபெற்றது. நிச்சயதார்த்த நிகழ்விற்கு பின்னர் மணமக்களின் உறவினர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. பாந்தியில் பரிமாறப்பட்ட பாயாசம் சுவையாக இல்லை என கேட்ட பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகின்றது. திருமண மண்டபத்திற்கு வெளியே இருதரப்பு இளைஞர்கள் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட நிலையில் இருதரப்பைச் சேர்ந்த பெரியோர்கள் இளைஞர்களை சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர். இதற்குள் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சீர்காழி காவல்துறையினர் இருதரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்ததுடன் அமைதியான முறையில் நிச்சயதார்த்தத்தை முடித்துவிட்டு கலைந்து செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர்.
இரு வீட்டாரின் இளைஞர்களிடையே ஏற்பட்ட இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான நிலையில் நிச்சயதார்த்தம் முடிந்ததும் மணமகள் மற்றும் மணமகன் வீட்டார் இருவரும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. பம்பலப்பட்டிய பிரதேசத்தில் தனது 11 வயது மகளை கடுமையான பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்திய தந்தைக்கு 110 வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 600,000 ரூபாய் நட்டஈடு மற்றும் 80,000 ரூபாய் அபராதமும் விதித்து பம்பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரான தந்தை 2008 ஜனவரி மாதம் முதல் பல சந்தர்ப்பங்களில் தனது மகளை கடுமையாக பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியுள்ளார் என உரகஸ் மகந்திய போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். சிறுமியின் தாய் வெளிநாட்டில் இருந்தபோது தனது தந்தை தினமும் குடித்துவிட்டு வந்து தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாக அயலவர் ஒருவரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சந்தேக நபரின் தந்தை கைது செய்யப்பட்டு பம்பலப்பட்டிய நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டின் பேரில் தந்தைக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் உரிய தண்டனைகளையும் விதித்துள்ளது.